ஹலோ நண்பா, நம்ம பகப்பது லாவா பிள் எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக தான் வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 23 போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நம்ம செல்வியை வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுங்கிறதுக்காக அந்த அஸ்லாம் கூடயே வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்பெல் மாதிரி ஒன்று போட்டிருப்பா. அந்த ஸ்பெல்லால் என்ன ஆகும்னா, நம்ம செல்வியாவும் சாவா, அதே சமயத்தில் நம்ம அஸ்லாமும் செத்து போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பா. அது ஒரு தடைப்பட்ட மேஜிக். அதை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ரிவர்ஸ் மேஜிக் மாதிரி அது அவங்கள ரெண்டு பேரையும் காப்பாற்ற நம்ம ஈரோ அதே சமயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவன் ஏஜ் அப்படியே குறைஞ்சி அவன் செத்து போகிற மாதிரி ஆகும். இதெல்லாம் நமக்கு ஹீரோவுக்கும் தெரியல. தெரிஞ்சு நம்ம செல்வியா சாவது நம்ம ஹீரோ விருப்பப்படல. அதனால அவன் சாக்ரிஃபைஸ் மேஜிக் பண்ணுறாங்கிறத தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரிவர்ஸ் மேஜிக் பண்ணிப்பான், அந்த சாக்ரிஃபைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோ இப்படி என்னதான் ரிவர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல செத்துட்ருக்கான். அதே சமயத்தில் நம்ம செல்வியாவும் அந்த இடத்துல மறையிற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே சாவப்படுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம மெஜிஷியன் என்ட்ரி ஆகுறாரு. அதாவது வந்து நம்ம பிபியோட டீச்சர் என்ட்ரி ஆகுறாரு அந்த இடத்துக்கு. எங்கே இது வந்தாருந்தான்னு தெரில. வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் மேஜிக் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைல்ல, சரி இதுக்கு இன்னொரு பவர் காட்டுறேன், இந்த மேஜிக்கை உருவாக்குனதே நான் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட மேஜிக்கை வச்சு அந்த ரிவர்ஸ் மேஜிக்கை சப்ளைட் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே காப்பாற்றிடுறாரு. செல்வியாவையும் காப்பாற்றிடுறாரு, அதே சமயத்தில் நம்ம ஹீரோவையும் அந்த இடத்துல காப்பாற்றிடுறாரு. ரெண்டு மேஜிக்கும் டிஸப்பியர் ஆகிடுச்சு அந்த இடத்துல. இந்த மேஜ் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் கான்சியஸில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வியாவும் அதே சமயத்தில் அந்த அஸ்லாமும் அப்படியே கீழே விடுறாங்க. அப்போ நம்ம செல்வியாவை பார்த்த நம்ம டீச்சர் அப்படியே நம்ம செல்வியா பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு, செல்வியா இது நீ தானே, என்னால் நம்ப முடியல, இப்படி இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீ எப்படி திரும்பி உயிரோடு வந்தேங்கிற மாதிரி கேட்டுட்டுருக்காரு. அப்போ நம்ம செல்வியாவும் கண்ணை ஓப்பன் பண்ணி இந்த இவரை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் நீ யாரா நீங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் ஒழிஞ்சுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து உனக்கு அவர் தெரியுமா? அதுக்கு நம்ம செல்வி என்ன சொல்கிறான், எனக்கு சத்தியமாக யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இவனை பார்த்தாலே எனக்கு விருப்பம் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் போகிறான். ஹீரோவுக்கு உடம்பு சரியாத மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஓகேவா நீங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குன்னு எனக்கும் புரியல. அதாவது இங்கே நம்ம இப்போ நம்ம செல்வியா பண்ண எந்த விஷயமே நம்ம செல்வியாவுக்கு ஞாபகம் இல்லை. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் நீ என்ன பண்ணு உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ ஆல்மோஸ்ட் செத்து போயிருப்ப, நீ சாக்ரிஃபைஸ் மேஜிக்லாம் யூஸ் பண்ணியிருக்க. அதை கேட்ட நம்ம செல்வியா, அப்படியா, நான் அப்படி மேஜிக்லாம் யூஸ் பண்ணானே, எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்டலாம் ஏன் இவ்வளோ வலிக்குது, எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அப்போ நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான், போன வாட்டி இவன் ஓர் பவர்ஃபுல்லாக இவன் மேஜிக் யூஸ் பண்ண போதும் இப்போ தான் நடந்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்த மாதிரி தெரியுது. அதாவது அந்த மெர்பைடை கொண்டு இருப்பாள் அந்த இடத்துலையும் இவன் எல்லாத்தையுமே மறந்த மாதிரி தெரியுது. அப்போ தேவையில்லாமல் இன்னொரு பேர் சொல்லி கூப்பிட்ருப்பா. அதெல்லாம் நம்ம ஈரோ யோசிச்சு பார்த்து இப்போ இன்னைக்கு அதிகமான மேஜிக் யூஸ் பண்ணுறாலோ அன்றைக்கெலாம் அவளோட நினைவுகள் அழிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம விவியோட டீச்சரை வந்து செல்வியா அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு எப்போ இருக்குங்கிற மாதிரி பக்கத்தில் வராது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செல்வி என்ன சொல்கிறாங்க, ஏய் உன்னை என்னை பார்த்தாலே பிடிக்கலாம், நீ என் பக்கத்தில் வர, நான் உண்மையிலே உன்னை இருக்கிறேன் பயங்கரமானு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடலாம். அப்போ நம்ம ஈரோலாம் பார்த்து உங்களுக்கு செல்வியா பேர் தெரிஞ்சிருக்குன்னா அவளை நீங்களே கிரியேட் பண்ணிங்க மேஜிக்கல் கிரியேஷனை, அதுக்கு அவர் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் தலையை குனிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அந்த டேமுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஸ்பெல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதாவது அந்த மேஜ் கொடுத்துருப்பாரு, அதை தான் கொடுத்துருக்கேன், நீ சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு அந்த அஸ்லாம் இருக்கான், அவன் என்ன சொல்கிறானா, இவன் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஆகும். அதை கேட்டால் நம்ம ஹீரோ படுப்பாயிட்டு என்ன திரும்பி என் கூட சண்டை போனோமா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அஸ்லாம், ஏய் இந்த மேஜிக்கை வச்சுலாம் நீ என்னை அட்டாக் பண்ண முடியும் நினச்சிட்ருக்கியா, நான் தான் அவனை அட்டாக் பண்ணியிருக்கேன், அதனால தான் அவன் எத்தனை நாள் எழுதிப்பாங்கிறதெல்லாம் சொல்கிறேன், அவன் நரம்பு அதுக்கப்புறம் அவன் அணுக்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கேன், அவனால் இப்போதைக்கு எந்திரிக்க முடியாது, நம்ம ஈரவான்லாம் கேட்டு கடுப்பாரான். அப்போ நம்ம விவியர் டீச்சர் வந்து அவன் மண்டையில் திட்டி, டே முட்டா பிள்ளை நீ சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பியாங்கிற மாதிரி மண்டையில் அடிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஈரவும் இந்த மேஜிக்கு இவனை யாருன்னா தெரிஞ்சிருக்கேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்புறம் விவியர் டீச்சர் அவனை திட்டிகிட்டு இருக்க மாதிரி திடீர் நம்ம ஈரோ பக்கம் திரும்பி, நீ அவனோட பெரிய முட்டாள்டா, என்னடா நீ ரிவர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன உயிரோட வீட்டுக்கு போகணும் ஆசை இல்லையா என்ன, இப்படிலாம் நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கோமா, திடீர்னு யாரோ வர மாதிரி சத்தம்லாம் கேட்குது இந்த மேஜிக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப ஆளுங்க வந்துட்டுருக்காங்க நினைக்கிறேன் நைட்ஸ் எல்லாம், அதனால் நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள், நார்த்து சைடு போனால் நீ சேஃபாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமாக நீ இந்த வழியாக போகாரமே. அதை கேட்ட நம்ம அந்த அஸ்லாமும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மேஜி அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போயிடுறாரு வழக்கம் போல். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த கட்டையில் ஒரு கட்டையில் பிடிச்சி நம்ம டேமை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம், அவனை தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதனால. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மேஜிக் வேறு வேலையில் எதுவுமே தெளிவாகவே சொல்ல மாட்டான், எல்லாம் அறமுறையாக சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு கல் வந்து மண்டையில் அடிக்கிறது, யார் அதுங்க நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். பார்த்தா அந்த அஸ்லாம் தான், என்ன சொல்கிறான், ஏய் சின்ன பையன் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிவாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை இப்போ கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரா சின்ன பையங்கிற மாதிரி லைட்டை கெடுப்பார், அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்க அந்த நாற்று பக்கம். அந்த இடத்துல பயங்கரமான பனியெலாம் வீசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் நம்ம டேமை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், நம்ம அஸ்லாம் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல.
அப்போ நம்ம இரு கீழே விழுகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன அர்ச்சா வந்து காப்பாற்றுறான். காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, டேய் நான் உன்னை கூப்பிட்டு வரணும்னு அவன் சொல்லவே இல்லை அந்த கெழுத்து பையன், ஆனாலும் இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு வரேன், அதனால என்ன டேவலாம் தொந்தரவு பண்ணாமல் வா. அதை கேட்ட நம்பிக்கிறோம் இவன் சொல்கிறதும் ஐட்டாங்கிற மாதிரி முன்னாடி நடந்து போகிறான். அப்போ இவன் ரத்தம் தான் வரதுலாம் பார்த்துட்டு, ஏ உனக்கு அடிபட்டுருக்கு இல்லைங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு அடிப்பட்டாலும் நான் சரி பண்ணிப்பேன், என்னை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மரத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம இவன் இருக்கான்ல அஸ்லம் மட்டும் அவனுக்கு அவனே ஹீலிங் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக பாவமாக இருக்குது போல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேஜ் ஒரு ஹீலிங் மேஜிக் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பார். அதை ஒன்று இவன்ட்ட கொடுத்து இது யூஸ் பண்ணிக்கவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கேட்டவனே என்ன சொல்கிறேன்னா, இதை என்னால் யூஸ் பண்ண முடியாது, இது அந்த டெம்பிளை சார்ந்து, அதுக்கு நான் எடுத்துடானுவன், அந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ணி நான் என்னை ஹீலிங் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன வயிற்றாக்கி அவனுக்கு இவ்வளோ அடிபட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்து கொடுக்குறான். அது என்னன்னு பார்த்தா மெர்மேட் இருக்குல்ல, அதை கொண்டிருப்பாங்களே, அப்போ அது அதோட கோர் ஒன்று கிடச்சிருக்குங்களா, அதை எடுத்து கொடுத்து நான் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ண அந்த மெர்மேடை அது செத்து போச்சு, அப்போ எனக்கு கிடச்ச ஐட்டம் தான், இதில் ஹீலிங்கும் பவரும் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டவனா அந்த மென்மையினோட எடுத்து அதை வாயில் போட்டுக்கிறான். அந்த முறை போட்டதுக்கப்புறம் அவனும் ஓரளவுக்கு ஹீலிங் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன தான் நான் ஹீலிங் ஆனாலும் நான் ரொம்ப நாள் ஆச்சு நிம்மதியாக தூங்கி, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறேன், ரொம்ப கொடுமையான நாட்கள் தான் எனக்கு நினைவுக்கு வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த அஸ்லாம் என்ன கேட்குறானா, நீ போஷன் மேஜிக்கை பற்றி எதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க, அதை ரிசர்ச் பண்ணுறவங்க ஒரே ஆட்களில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மேஜிக் யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் அந்த போஷன் மெட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ அவனுக்கு மேஜிக் வராதா. அரைக்கிட்டா நம்ம ஹீரோ, நீ சொல்கிறது ரைட் தான், நான் மேஜிக்கல் பொசிஷன் மெட்டட் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு மேஜாக வந்து குவாலிஃபை ஆக மாட்டேன். அரைக்கிட்டதுக்கப்புறம் அந்த அஸ்லாம் என்ன சொல்கிறேன், அப்போ என்ன அந்த ஓல்டு மேனுக்கும் உனக்கு என்ன பழக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அரைக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்களுக்கு அவருக்கு என்ன பழக்கங்கிற மாதிரி கேட்குறான். அவர் எனக்கு சீனியர் கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே டீச்சர் தான், அவங்கள்ட்ட என்னென்ன எங்கள் பவர் வருது. அரைக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியா, வேற லெவல் போங்க, உங்களுக்கு ஒரே டீச்சர், ஆனால் அவங்கள பார்க்க கொஞ்சம் 30 வயசு மாதிரி இருக்குது, அவரை பார்த்தா 60 வயசு மாதிரி இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே டீச்சர் இருக்க முடியும். அப்போ நம்ம அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப எங்கானவன்லாம் கிடையாது, நானும் கொஞ்சம் வயசானவன் தான், சரி உன்னோட ஐடென்டிட்டி என்ன, அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ரோலின் ஃபேமிலியில் இருக்கேன், என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன இடியட்னு கூப்பிடுவாங்க. அதை கேட்ட அஸ்லாம் என்ன ரோலின் ஃபேமிலியாக எவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு இருந்திருக்கேன், ஆனால் இந்த சின்ன வயசாக இவ்வளோ மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றே இருக்கு இடியட்டுங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, பிறக்கமோட சக்தியோட பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை கிடைக்கும், பிறந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பவர் வந்தாலுமே அவங்கள யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை மாற்றினாலும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாற்றுவேன். அதை கேட்ட நம்ம அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் லூன் ஒருத்தர் இருக்காது, அவர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ரோலின் ஃபேமிலி இருக்கவங்களை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ரூமர்ஸ் கிளம்பிட்டுருக்கு. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதை கேட்ட நீ நம்ம ஈரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, அல்லாருக்கு இந்த லூங்கிறது யாருங்கிற மாதிரி கேட்குறான். திடீர்னு அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற வர மாதிரி தெரியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுவரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.